சோ எக்ஸசைஸ் 10.2 क्वेश्चन நம்பர் 18 y sin x degree இத வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் தட் மீன்ஸ் வகைப்படுத்துக அப்ப இது dy/dx கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த டிகிரி இருக்குல்லையா இந்த டிகிரியை வந்து நம்ம ரேடியன் மெஷரா மாத்தி தான் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும் சோ ரேடியன் மெஷரா மாத்தணும் அப்படினா இங்க வந்து π/180 இது நமக்கு ஏற்கனவே தெரியும் டிகிரியை வந்து ரேடியன் மெஷரா மாத்தணும் அப்படினா π/180 ரேடியன் மெஷர் வந்து நம்ம டிகிரியா மாத்தணும் அப்படினா 180°/π இது வேணா டிகிரி எழுதிக்கிறேன் டிகிரி டு ரேடியன் தென் ரேடியன் டு டிகிரியா மாத்துறப்ப 180/π இப்போ இது வந்து y அப்ப இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் dy/dx டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x னு எழுதிக்க sin உடைய டிஃபரன்ஷியேஷன் cos x π/180 இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் x ஐ தவிர வேறு எது இருந்தாலும் அதை திரும்ப நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுனா π/180 இன்டு எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன 1 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு π/180 காஸ் πx/180 ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் 19th கொஸ்டினில் log x to the base 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அண்ட் வி நோ த ஃபார்முலா log a டு த பேஸ் பி இது எப்படி எழுதலாம் அப்படின்னா log a பை log b அப்படின்னு எழுதிட்டு நம்ம பேஸ் வந்து c அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஒன் மோர் ஃபார்முலா வி நோ log a டு த பேஸ் பி ஈக்குவல் டு 1/log b டு த பேஸ் a ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம இந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா y ஈக்குவல் டு log x டு த பேஸ் பேஸ் வந்து நம்ம e அப்படின்னு சொல்லி எழுதுக்கிறோம் காமன் லாகத்துக்கு வருது தென் log தென் log 10 இல்லையா இங்கே வந்து பேஸ் e அப்படின்னு சொல்லி எழுதிக்க ஸோ பேஸ் e நம்ம இது எழுதுகிறப்ப நம்ம ஜென்ரலாக இது நம்ம log x அப்படின்னு எழுதினா போதும் இதை வந்து நம்ம நியூமரேட்டர் கொண்டு வரோம் கொண்டு வந்து என்ன வரும் log e டு த பேஸ் 10 log e டு த பேஸ் 10 இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு நம்பர் தான் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வேரியபிள் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் 5 இந்த 4 இது ஆக்சுவலாக ஈனுடைய வேல்யூ வந்து 0.4 பிகின் ஆகும் ஸோ இது ஜஸ்ட் இட் இஸ் ஏ நம்பர் ஸோ இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்போ dy/dx ஈக்குவல்டி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது ஏன்னா சின்ஸ் இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஒன்லி அப்போ லாக் எக்ஸ்னுடைய டிஃப்ரென்சியேஷன் 1/x ஸோ த சம் இஸ் ஓவர் ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இன்னும் ப்ராப்பராக எழுதிக்க ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் இ டு த பேஸ் 10/x